Capillarity. Water level rise in the void that is between the soil grains. The phenomenon is called as capillarity or capillary rise in soils. Capillarity அப்படினா என்னன்னா நம்ம soil grain க்கு இடையில வந்து தண்ணி வந்து ஊடுருவி கொஞ்சம் ஹைட் ஏறும். நம்ம சேச்சுரேட்டட் லெவல் வாட்டர்ல வாட்டர் டேபிள் வந்து ஒரு லெவலில் இருக்கும். இங்கே டயக்ராமில் பாருங்க, இதுதான் நமக்கு வந்து வாட்டர் டேபிள்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து தண்ணி வந்து ஊடுருவி போகும். இப்போ சாயில்ஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா இங்கே இடையில இந்த இடையில இருக்கிறது தான் வாயில். இந்த வாயில் வழியாக தண்ணி ஊடுருவி மேலே கொஞ்சம் தூரம் ஏறி நிற்கும். இந்த ஃபினாமினா வந்து நம்ம இந்த கேபிலாரிட்டிங்கிறது இங்கே சாயிலில் மட்டும் நடக்காது, நிறைய இடத்துல நடக்கும். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் ஒரு பாக்ஸில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு ரொம்ப டயமீட்டர் கம்மியாக இருக்க ஒரு டியூபை வைக்கும் போது அந்த டியூப் வெளியே டியூப்பில் ரெண்டு பக்கமும் ஹோல் வச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த வாட்டர் லெவலை விட கொஞ்சம் ஹைட் ஏறி இருக்கும். அதுதான் நம்ம வந்து கேபிலாரிட்டி, எவ்வளோ ஹைட் ஏறி வாட்டர் வந்து ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறது தான் கேபிலாரிட்டி. அதே தான் சாயிலையும் நடக்கும். வாட்டர் டேபிள் இவ்வளோ தூரம் தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு குழி பறித்தோம்னா இந்த இடத்துல இப்போ ஒரு ஹோல் போட்டோம், ஒரு குழி பறித்து பார்த்தோம்னா இவ்வளோ தூரம் தான் தண்ணி நிற்கும். ஆனால் இந்த சாயில் எடுத்து பார்த்தோம்னா ஈரமாக இருக்கும். ஏன்னா இது வந்து கேபிலரி ஆக்ஷன் மூலமாக தண்ணி வந்து மேலே ஊடுருவி மேலே வந்திருக்கும். இதே தான் தாவரங்கள்லையும் நடக்கும். தாவரம் எப்படி எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லாமல் கீழே பூமியில் இருக்க தண்ணியை வந்து அதோட உச்சி வரைக்கும் கொண்டு போகுது. ஏன்னா அதில் மெலி சின்ன சின்ன வாய்ட்ஸ் இருக்கும். அதோட வேர்லேருந்து தண்டு வழியாக கிளைகளுக்கு வாய்ட்ஸ் வந்து போகும். அந்த வாய்ட்ஸ் வழியாக வந்து தண்ணி வந்து உறிஞ்சி எடுக்கும். அது காரணம் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் தான். சர்ஃபேஸ் டென்ஷனை தான் சிக்மான்னு சொல்லுவோம் அந்த இடத்துல. இந்த இது வந்து ரொம்ப சின்ன டயா, இதோட டயாமீட்டர் டின்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து சிக்மான்னு சொல்லுவோம். இந்த வாட்டர் வந்து இந்த இடத்துல இந்த ஆங்கிளில் இப்படி நிற்கும், இப்படி நிற்கும். அதை வந்து நம்ம அந்த ஆங்கிள் வந்து ஹரிசன்டலோட டீட்டா ஆங்கிள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். இது வந்து ஹச்சிங்கிறது கேபிலரிட்டி ஹைட்டு, கேபிலரி ரைஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. இது வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் மூலமாக தான் நம்ம வந்து வாட்டர் வந்து ரைஸ் ஆகுது. இது வந்து ஒவ்வொரு ஃப்ளூயிடை பொறுத்தும் மாறும். அதுக்கான ஃபார்முலா தான் நம்ம இங்கே மேலே பார்க்குறோம். ஹச்சிசி ஈக்குவல் டு 4σ காஸ் டீட்டா டிவைட் பை காமா டபிள்யூ டி. ஃப்ளூயிடை பொறுத்து மாறும். ஏன்னா காமா டபிள்யூங்கிறது வாட்டரோட யூனிட் வெயிட். ஒவ்வொரு ஃப்ளூயிடுக்கும் அதோட யூனிட் வெயிட் வந்து சேஞ்ச் ஆகும், அதை பொறுத்து மாறிடும். இதில் சிக்மாங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர், டிங்கிறது டயா ஆஃப் சாயில் கிரெயின். டயா ஆஃப் சாயில் கிரெயின் எடுத்துக்குவோம் இதில். ஏன்னா நமக்கு வந்து இப்போ சாயில் வந்து இப்படி பேக் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். இதுதான் சாயில்னு வச்சுக்குவோம். இதில் வந்து இந்த இடத்துல வந்து வாய்ட்ஸ் வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது, இந்த இடத்துல வந்து வாய்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, மறுபடியும் இந்த இடத்துல கம்மியாக இருக்குது, இப்படி மாறி மாறி வருது. இதுக்கு வந்து நம்மளால் வாய்டோட சைஸை வந்து போட முடியாது. ஏன்னா வாய்ட்ஸ் வழியாக தான் இதில் வந்து டயாங்கிறது இந்த வாய்டை தான் சொல்கிறோம், இந்த ஹோலை தான் சொல்கிறோம். அப்போ இதுலேயும் டயாங்கிறது இந்த வாய்டை தான் சொல்லணும். ஆனால் நம்ம ஏன் சாயில் கிரெயினோட டயாவை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கேபிலரி ரைஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். டயா குறைய குறைய கேபிலரி ரைஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். இந்த இடத்துல டயா அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல ஸ்லோவாக நடக்கும், மறுபடியும் இந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதனால நம்ம வந்து இதுக்கு ஆவரேஜ் ஒரு வேல்யூ போடணும். ஆவரேஜ் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இதோட டயாவுக்கு ஒரு கேபிலரி ரைஸ் நடந்தால் எப்போ இருக்கும், எவ்வளோ இருக்குமோ அதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் டயா ஆஃப் சாயில் ட்ரெயின் வந்து இங்கே போட்டுக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக நம்ம வந்து வாய்டோட சைஸ் தான் போடணும். வாய்டு வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுனால அந்த டயா ஆஃப் சாயில் கிரெயின் வந்து நம்ம இங்கே போட்டுக்கிறோம். இன் கேபிலரி ரைஸ் கேபிலரிலையும் நமக்கு வந்து சேச்சுரேட்டட் சாயில் தான் ஃபுல்லாக. அதனால தான் எஸ்ஆர் வேல்யூ வந்து 1 டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 1. இதுலேயும் ஏன்னா சாயில் வந்து ஃபுல்லாக வாட்டர் தான் மிக்ஸ் ஆகிருக்கும் கேபிலரி ரைஸ்லையும். சிக்மா வேல்யூ வந்து 0.073 நியூட்டன் பெர் மீட்டராக இருக்கும். இந்த சாயிலில் நமக்கு வந்து கேபிலரிட்டி இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வேல்யூ வந்து ஃபார் வாட்டருக்கு இந்த வேல்யூ இருக்கும். அடுத்தது டீட்டா வந்து கான்ஸ்டன்ட் ஆங்கிள், காண்டாக்ட் ஆங்கிள். காண்டாக்ட் ஆங்கிள் அப்படிங்கிறது இந்த வாட்டர் வந்து இந்த சாயிலில் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வந்து கேபிலரிஸ் வந்து ஒரு ஆங்கிள் உருவாக்கும். அந்த ஆங்கிள் வந்து காண்டாக்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அது கிட்டத்தட்ட ஒரு 5 டிகிரி இருக்கும். வாட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த அளவு இருக்கும், வேரி ஆகும் கொஞ்சம் கொஞ்சம். அடுத்தது இன்னொரு ஃபார்மர் இருக்குது, ஹச்சிசி ஈக்குவல் டு C/E D10 அப்படின்ட்டு இருக்குது. சிங்கிறது ஹேசன்ஸ் கான்ஸ்டன்ட், D10 அப்படிங்கிறது எஃபெக்டிவ் சைஸ் ஆஃப் த சாயில் கிரெயின், எஃபெக்டிவ் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. D10னா என்னென்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். D10 அப்படின்னா 10% சாயில் பாசிங் சீவ் சைஸ்.
சீவில் சலிக்கும் போது 10% சாயில் வந்து பாஸ் ஆகிற அந்த சீவோட சைஸ் எது? நம்ம நிறைய சீவு வச்சு சலிப்போம், அதில் 10% சாயில் வந்து ஒரு சீவில் வந்து பாஸ் ஆகும். அந்த அந்த சாயில் அந்த சீவோட சைஸ் தான் நம்ம வந்து D10 அப்படின்னு சொல்லுவோம். அந்த சீவோட டயாமீட்டரை D10 அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம வந்து எஃபெக்டிவ் சைஸ்னு சொல்லுவோம். இது பின்னாடி நம்ம சாயில் வந்து கிளாசிஃபை பண்ணுறதுல இந்த மாதிரி D10, D60, D30 இதெல்லாம் பார்ப்போம். நம்ம 30% பாஸ் ஆகிறது, 60% பாஸ் ஆகிறதுலாம். அடுத்தது இன்னொரு ஃபார்ம் இருக்குது, HC=10PF. பிஎஃப்னா போரோசிட்டி ஃபேக்டர், போரோசிட்டியை பொறுத்து ஒரு ஃபேக்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதில் வந்து நமக்கு வந்து ஆன்சர் எப்படி வரும்னா, HC வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் அப்படி அதில் தான் வரும் நமக்கு. சாயில் கிரெயின் வந்து இப்போ இந்த ஃப்ளூயிட் வந்து ஒரு நல்லா அடர்த்தி அதிகமாக இருக்க ஒரு ஃப்ளூயிடாக இருந்தது அப்படின்னா கேப்லரி ஃபால் நடக்கும். அதில் இந்த வாட்டர் டேபிளை விட நமக்கு வந்து இந்த இடத்தோடையே நின்றும், அப்போ வந்து கேப்லரி ஃபால் நடக்கும். இந்த ஹைட்டு வந்து அப்போ வந்து வேல்யூ வந்து -HC வரும். அதாவது HC வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கும். இதே அடர்த்தி கம்மியாக இருக்க ஃப்ளூயிட்னா கேப்லரி ரைஸ் நடக்கும். அப்போ HC வேல்யூ வந்து ப்ளஸ் வரும், ப்ளஸில் வரும், பாசிட்டிவாக வரும். இது வந்து ஃப்ளூயிடோட டைப்பை பொறுத்து மாறும். இந்த டயா வந்து சின்னதாக எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இந்த கேபிலரி ரைஸும் ஃபாலும் அதிகமாகிட்டே போகும். ஏன்னா இங்கே இந்த ஃபார்முலாவிலே பார்த்தோம்னா இது வந்து இன்டைரக்ட்லி ப்ரொஃபஷனல். இதோட யூனிட் வெயிட்டுக்கும் டயாவுக்கும் இன்டைரக்ட்லி ப்ரொஃபஷனல். டயா அந்த வாய்டோட டயா சின்னதானாலும் கேபிலரி ரைஸ் அதிகமாக நடக்கும். அதே போல் அதோட யூனிட் வெயிட் கம்மியானாலும் கேபிலரி ரைஸ் அதிகமாகும். அடர்த்தி கம்மியாக இருந்தாலும் கேபிலரி ரைஸ் வந்து அதிகமாகும் இதில். அதே போல் தான் இங்கே சிக்மா இந்த டீட்டாவுக்கு வந்து இது வந்து டைரக்ட்லி ப்ரொஃபஷனலாக இருக்குது. இதோட இந்த பாடத்தை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த பாடம் பின்னாடி வர வீடியோவில் பார்ப்போம்.